हलो वीवर्स वेलकम टू पिवे सेल्फ समेल एल्ला इनकी नम्बर सेल्फ समेल पुरटासी मद वीपा पटी तू ना शेर पड़ी के इिपा व्रदमे कालंगाल कड़पिटिकपतिका आना कुो मदो दैवते मन नी व्रद आमा कौ अरम ऐरा व्रदपा पुरटासी सन क्रदपा तनित्व वाई இந்த புரட்டாசி விரத மாதத்தை பெருமாள் மாதம் என்றும் அழைப்பதுண்டு. இந்த மாதம் வந்து விஷ்ணுக்குரிய வழிபாடுகளையும் விரதங்களையும் மேற்கொள்ள உகந்தது. இந்த மாதம் முழுவதுமே அனைத்து பெருமாள் கோயில்கள் 108 திவ்ய தேசங்களிலும் புரட்டாசி சனி வழிபாடு வெகு விமர்சையாக கலைக்கட்டும். பொதுவாக இந்துக்கள் ஆண்டு முழுவதுமே சனிக்கிழமைகளில் விரத வழிபாடு மேற்கொள்வது உண்டு. அப்படி ஆண்டு முழுவதும் இருக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருப்பார்கள். எனவேதான் புரட்டாசி மாதத்தை விரத மாதம் என அழைக்கின்றார்கள். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையாக திருப்பதியில் இந்த மாதத்தில்தான் பிரம்மோற்சவம் நடைபெறும். இதேபோல் பிற பெருமாள் கோயில்களிலும் புரட்டாசி மாதத்தில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறும். இந்த காலகட்டம் பெருமாளுக்கு காணிக்கை நேர்த்தி கடன்களை செலுத்த உகந்தது. குறிப்பாக முடி இறக்குதலை நிறைவேற்ற ஏற்ற மாதம் இந்த புரட்டாசி தான். கோயில்கள் மட்டுமல்ல வீடுகளிலும் புரட்டாசி விரத வழிபாடு சனிக்கிழமைகளில் முதன்மையாக இருக்கும். புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவத்தை விலக்குவது நல்லது. இயலாதவர்கள் சனிக்கிழமை அன்று மட்டுமாவது அசைவம் சாப்பிடாமல் இருக்கலாம். புரட்டாசி விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நெற்றியில் திருநாமம் தரித்து நாராயணனை வழிபட வேண்டும். அன்று ஒரு பொழுது மட்டுமே உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. புரட்டாசி சனிக்கிழமை அன்று கையில் உண்டியல் ஏந்தி வெங்கட்ராமா கோவிந்தா நாராயணா என கோஷமிட்டபடி வீடு வீடாக சென்று பணம் அரிசி தானத்தை பெறும் வழக்கம் இப்போதும் பின்பற்றப்படுகிறது. உண்டியலில் காசோ பணமோ கிடைத்தால் அதை திருப்பதியில் ஏழுமலையானுக்கோ அல்லது அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திலோ காணிக்கையாக செலுத்தி விடுவார்கள். தானமாக கிடைத்த அரிசியை கொண்டு பொங்கல் செய்து பெருமாளுக்கு அதை படைத்து அதை பகிர்ந்து உண்பதும் இந்த மாத விரத வழிபாட்டில் பிரசித்தி பெற்றது. வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் நெற்றியில் திருநாமம் இட்டுக்கொண்டு வழிபாட்டில் ஈடுபடுவார்கள். அறுசுவை உணவுடன் வடை பாயாசம் சர்க்கரை பொங்கலை படைத்து பெருமாளை வழிபடுவர். அப்போது கோவிந்தா கோவிந்தா என குடும்ப உறுப்பினர்கள் முழங்கி பெருமாளை வணங்குவார்கள். மாலை நேரத்தில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வருவார்கள். பெருமாளுக்குரிய கிரகமான புதன் கன்னி ராசியில் புகுவதும் உச்சம் பெறுவதும் புரட்டாசியில்தான் நிகழ்கிறது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபட சகல தடைகள் சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும். இந்த புரட்டாசி மாதத்தின் வளர்பிறையில் நவராத்திரி வருவதுதான் புரட்டாசிக்குரிய சிறப்பாகும். இப்படி சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.